வெற்றி வாய்ப்பு இருக்க கூடாது என்பதுதான். ஏனா பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த ஒரு துடிப்பான ஒரு பெண் நிர்வாகி அவர்கள் போட்டி போடுகிறார்கள். வயநாடு இயற்கை சீற்றத்தினால் அல்லோலப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் ஏதோ வந்து பார்த்தார்களே தவிர அதற்கு மேல் என்ன அவர்கள் பங்களிப்பை செய்தார்கள்? முற்றிலுமான மறுபடியும் ஒரு வாரிசு அரசியல் கேரளாவில் நிலைநிறுத்தப்படுகிறது. அதை கேரள அரசு அவங்க கூட்டணி கட்சிகளே இதை ஒத்துக்கொள்ளவில்லை. நாங்கள் என்ன சொல்றது? பரவாயில்லையே, நல்ல தகவலாக இருக்கே. அதாவது முதல்ல மாநாடு நடத்துறதுக்கு இடத்துக்கு பல கேள்விகள் கேட்டாங்க. இன்னைக்கு எந்தெந்த பஸ் புக் பண்ணப்படுதுன்னு கேட்டாங்க. சாதாரணமாகவே விஜயை பார்த்து தமிழக அரசு பயந்திருக்கிறது என்பது தான் எனது கருத்து. ஏனென்றால் வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடாது என்பது தான். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த ஒரு துடிப்பான ஒரு பெண் நிர்வாகி அவர்கள் போட்டி போடுகிறார்கள். வயநாடு இயற்கை சீற்றத்தினால் அல்லோலப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் ஏதோ வந்து பார்த்தார்களே தவிர அதற்கு மேல் என்ன அவர்கள் பங்களிப்பை செய்தார்கள்? முற்றிலுமான மறுபடியும் ஒரு வாரிசு அரசியல் கேரளாவில் நிலைநிறுத்தப்படுகிறது. அதை கேரள அரசு அவங்க கூட்டணி கட்சிகளே இதை ஒத்துக்கொள்ளவில்லை. நாங்கள் என்ன சொல்கிறது? கூட்டணி கட்சியை ஒத்துக்கொள்ளவில்லை என்பது தான் யதார்த்தமான உண்மை. இணையமைச்சர் என்முருகன் வந்து ஞாயிற்றுக்கிழமை பேசியிருந்தாரு, தலித் சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, அவர் அப்படி சொல்லலை, தலித் சார்ந்தவர்கள்னு சொல்லலை. அவர் திருமாவளவன் சொன்னதுக்கு அவர் பதில் சொல்லியிருந்தாரே தவிர, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கூட்டணியில் இப்போ நான் கேட்குறேன், இன்னைக்கு கூட்டணியில் அண்ணன் திருமாவளவனை விட்டுருவாங்களா? அந்த துணியில் அவர் பேசியிருப்பார். முருகன் வந்து பட்டியலின மக்களுக்கு எதிராக பேசியிருப்பாருன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். விஜய் மாநாட்டிற்கு 20 மாநாடு நடத்த போது திடீர்னு தமிழக அரசு சார்பாக வந்து தனியார் பேருந்துகள்லாம் வந்து வாடகைக்கு எடுத்து, குறைந்த வாடகைகளோட வாடகைக்கு எடுத்து கொண்டு வராங்க. இது அவங்க கூட்டம் போய் சேர்ந்துடக்கூடாது அப்படின்ற, அதாவது விஜய் மாநாட்டிற்கு தொடர்ந்து இடையூறை கொடுத்து வருகிறார்கள். இந்த பேருந்து அதுக்கு தான் எடுக்கிறாங்களான்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் அந்த பேருந்துகளை தனியாரிடமிருந்து எடுப்பது தவறானது என்பது எனது கருத்து. இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு முறையில் பார்த்தா ஒருவேளை அங்கே போயிடக்கூடாது, அதனால் அரசாங்கமே நம்மளை கூப்பிடுறாங்க போயிடலான்னு தனியார் பேருந்துகள் நினைக்கிறார்களோ என்னை நினைக்க தோன்றுகிறது. பாஜகவிற்கு எந்த பின்னடையும் இல்லைப்பா. பாஜகவை பொறுத்த மட்டில் எங்களது ஹீரோ மரியாதைக்குரிய மோடி அவர்கள். அவர்கள் இன்று இந்த நாட்டை ஒரு 3வது பொருளாதாரமாக மாற்றுவதற்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் மரியாதைக்குரிய மோடி அவர்களின் நட்பை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. அதனால் நாங்கள் எங்களது உறுப்பினர்களை சேர்ந்து கொண்டு இருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன 27 லட்சம் இந்தியா முழுவதும் சிறுபான்மையினர் சேர்ந்திருக்கிறார்கள், பல இளைஞர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். அதனால் பல இளைஞர்கள் இன்னைக்கு நான் சேர்த்ததுலேயே பல இளைஞர்கள் சேர்ந்திருக்கிறார். ஆனால் இளைஞர்கள் அதிக அளவில் சேர்ந்து வருகிறார்கள். இல்லை, அது அவர் சொன்னார்ல, பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னார்ல, அதான். இல்லை, நான் இப்போ நான் அதுக்கு சொல்கிறேன், அதிகாரம் படைத்தவள் இல்லை, நான் பொது அரசியல் கருத்து வேணா சொல்கிறேன். பரவாயில்லையே, நல்ல தகவலாக இருக்கே. அதாவது முதல்ல மாநாடு நடத்துறதுக்கு இடத்துக்கு பல கேள்விகள் கேட்டாங்க. இன்னைக்கு எந்தெந்த பஸ் புக் பண்ணப்படுதுன்னு கேட்டாங்க. சாதாரணமாகவே விஜயை பார்த்து தமிழக அரசு பயந்திருக்கிறது என்பது தான் எனது கருத்து. ஏனென்றால் அவர்கள் அதனால தான் இடம் கொடுக்கறதுலேருந்து எல்லாத்துலேயும் தடங்கல் செய்து கொண்டிருந்தார்கள். அதனால் பார்க்கட்டும் வருங்கால அரசியல் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம்.